இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன கத்திரிக்காயில் அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து ஒரு வெங்காயத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு கத்திரிக்காய் சட்னி தாங்க காலையில் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லிக்கு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்காலே போகலாம் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை ரஃப்ஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் அதனால் ரஃப்பாக கட் பண்ணாலே போதும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப காரமாக இருக்குது அதனால இந்த பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் சிவப்பு மிளகாய் சேர்க்காதீங்க ஒரு துண்டு புளி சேர்த்துட்ருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காயில் ஒரு டிப் என்னென்னா நம்ம கத்திரிக்காய் அரிஞ்சோம்னா கலர் கொடுத்துரும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆகாது கருப்பாகாது அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் நம்ம இப்போ அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதை நம்ம இப்போ வானிலையில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா சுருண்டை வதங்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கத்திரிக்காவும் வெங்காயம் வதங்கிறதுல தான் கத்திரிக்காவோட சட்னி டேஸ்ட்டே இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் கத்திரிக்காய் அதுலேயே வெந்துடணும் பாருங்க நம்மளுக்கு கத்திரிக்காய் எல்லாமே வெந்துடு வந்துருச்சு நல்லா சுருண்டை வதங்கிடுச்சு நம்ம இதை எப்படி கிள்ளி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா நசுங்குது இல்லையா அதுதான் ஸ்டேஜ் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நம்ம வதக்குனது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் ஆறிடுச்சு இந்த ஒரு கரண்டி சட்னி கரண்டி சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு கரண்டியில் நான் ஒரே ஒரு கரண்டி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது எல்லாம் கம்பைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் டேஸ்ட்டு மாறிடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை தண்ணி விட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி நான் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதான் கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து அந்த சட்னியில் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான் கமகமன்னு நம்மளுக்கு கத்திரிக்காய் சட்னி சூப்பராக பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் சட்னி கண்டிப்பாக நீங்கள் உருவாட்டியாவது செஞ்சு பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸு கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சிபி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்